ஹாய் வணக்கம், திஸ் இஸ் மதி. இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நாம் எல்லோருமே விரும்புகிறது ஒரு பாதுகாப்பு தான். அந்த பாதுகாப்பு நமக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கும் சேர்த்து. அந்த பாதுகாப்பு எப்படி போடுறது, எதுக்காக போடுறதுன்னு தான் இப்போ நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உங்கள் பசங்க கூட ஸ்கூல் போகிறதுக்கோ இல்லாட்டி வெளியே எங்கேயாவது கிளம்புறாங்க, ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அல்லது வேலைக்காக கூட இருக்கட்டும், எதற்காக உங்கள் வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, இந்த ஒரு பாதுகாப்பு வளையத்தை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அவங்கள இந்த பிரபஞ்சம் காத்து கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம். இந்த காப்பு, இந்த பாதுகாப்பை வந்து வெளியே போனால் மட்டும்தான் போடணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கும் போதே கூட நீங்கள் போட்டுடலாம். அதாவது காலையில் எழுந்ததும் எப்படி ஒரு இலக்கை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கிராட்டிட்யூட் அஃபர்மேஷனை பண்ணிவிட்டு அடுத்த டெக்னிக் நாம் பண்ணுறோமோ அதே போல தான் நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்களோட பசங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராக இருக்கட்டும், அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும், இந்த பாதுகாப்பை நீங்கள் உங்களோட மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லணும். இந்த காப்பை சொல்லி ஒரு சின்ன இமேஜினேஷன், அதாவது எப்படின்னா அவங்கள சுற்றி ஒரு வளையம், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி செயல்பட்டு இருப்பதாக நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது தான். இதை வந்து ஏதாவது உருவேற்றணுமா, இத்தனை முறை சொல்லணுமா அப்படின்லாம் கிடையாது. இப்போ நாம் சொல்லப்படுற இந்த விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயோ இல்லை வாய்விட்டோ நீங்கள் சொல்லலாம். தாராளமாக இதை சொல்லிட்டீங்கன்னா போதும். அதே போல் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் அவங்க தூங்கிட்டாலும் சரி, நீங்கள் தூங்கும் போது உங்களையும் அவங்களையும் ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு, அடுத்தது உங்கள் வீட்டையும் சுற்றி கூட நீங்கள் ஒரு பாதுகாப்பு சொல்லலாம். அந்த பாதுகாப்பு வந்து உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி நீங்கள் வரணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எங்கே உட்காந்துட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல இந்த இப்போ நான் சொல்லப்படுற இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு ஒரு இமேஜின், எப்படி உங்களோட பசங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்கோ நீங்கள் இதை சொல்லி ஒரு இமேஜினேஷன், அவங்கள சுற்றி ஒரு வளையம் இருக்கணும்னு சொல்கிறேனோ அதே போல தான் உங்களோட வீட்டை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு வளையம், பவர்ஃபுல்லான ஒரு வளையம் பாதுகாத்துட்டு இருப்பதாக ஒரு இமேஜினேஷன் கொடுத்துட்டிங்கனாலே அது போதுமானது. ஏன் இது போதுமானது அப்படின்னா, நான் சொல்கிற இந்த வாக்கியம் ரொம்ப பவர்ஃபுல்லானது, இதை உருவாக்கணுங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்ன அப்படின்னா, வேதாத்ரி மகரிஷியோட அருட்காப்பு. இந்த அருட்காப்பு அப்படின்னு சொல்லும்போது சாதாரண ஒரு விஷயம்தான், அருட்காப்பு. ஆனால் இதோட அனுபவங்கள், இதோட சக்திகள் அபரிவிதமானது. எவ்வளோ விஷயம் பண்ணுறோம், இது ஒரு ரூபா கூட செலவாகாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்சவங்களையும் நம்மளையும் நம்ம வீட்டையும் நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுல என்ன குறைஞ்சிரு போகிறோம் சொல்லுங்கள். அதனால் நீங்கள் இந்த அருட்காப்பை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே கண்கூடான பலன் நிச்சயமாக தெரியும். இப்போது வெளியே எங்கேயாவது நம்ம அனுப்புகிறோம், அனுப்பிட்டு ஒரு பயம் இல்லாத ஒரு உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கணும் மட்டும் கிடையாது, எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் அது கண்டிப்பாக அவங்கள இந்த அருட்காப்பு நீங்கள் போட்டு அனுப்புறதுனால நிச்சயமாக பாதுகாக்கப்படுவார்கள். இந்த அருட்காப்பு ஒரு நாள் மட்டும் போடணுமா, டெய்லி போடணுமா அப்படின்னா டெய்லியும் நீங்கள் தாராளமாக போடலாம், போட்டு தான் ஆகணும். அடுத்து ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா பாதுகாப்பு கிடைக்காதா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இதை போட தொடங்கிட்டாலே சரி, உங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் தவறிடுச்சு அப்படின்னாலும் அது ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதை மாதிரி கேள்வியெலாம் உங்களுக்குள்ள சந்தேகங்கள் எழும். இன்னொரு கேள்வி பார்த்திங்கன்னா, நான் இங்கே இருக்கேன் ஆனால் என்னோடய பசங்களோ கணவரோ இல்லை எங்களோட உறவினர்களோ யாரோ ஒருவர் வெளிநாட்டில் இருக்காங்க, வெளியே இருக்காங்க, அவங்களுக்கு நான் எப்படி போடுறது அப்படின்னா, நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே
அவங்கள நினச்சி இந்த அருட்காப்பை சொல்லி அவங்கள சுற்றி இந்த பாதுகாப்பு வளையத்தை ஒரு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. நிச்சயமாக சத்தியமாக 100% பலன் கொடுக்கும். இப்போது அந்த அருட்காப்பு என்னன்னு பார்த்துடலாம். நீங்கள் எழுந்து அருட்காப்பு மனசார நீங்கள் கொடுக்கணும். அந்த அருட்காப்பு கொடுக்கும் போது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களையும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் மட்டும்தான் நீங்கள் அருட்காப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் அருட்காப்பு தாராளமாக கொடுக்கலாம், வாழ்த்தி அனுப்பலாம். இப்போது நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணிவிட்டு தினமும் நீங்கள் சொல்லுங்கள். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். இந்த வாக்கியத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அருட்காப்பு வந்து 3 முறை, ஒருத்தருக்கு நீங்கள் அருட்காப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா 3 முறை கொடுக்கலாம். இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரு 3 பேர் இருக்காங்க, இல்லை ஒரு 10 பேர் வெளியே போகிறாங்க, நான் தனித்தனியாக கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரே அருட்காப்பு ஒரு 3 முறை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு இப்போது வண்டியில் போகிறாங்க, காரில் நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னாலும் நீங்கள் காரை சுற்றி ஒரு அருட்காப்பு உட்காந்துட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டோ இல்லை வெளியே ஏறுறதுக்கு முன்னாடியோ ஒரு சின்ன இமேஜினேஷன் கொடுத்து ஒரு 3 முறை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அருட்காப்பு செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்படி தான் நீங்கள் அருட்காப்பு கொடுக்கணும். ஒரு 100 பேர் இருக்காங்கங்க, ஒரு 10 பேர் கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நான் 3 முறை சொல்லணுமா? அப்படி கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு 2 பசங்க இருக்காங்க இல்லை 3 பசங்க இருக்காங்கன்னா நீங்கள் தனித்தனியாகவும் கொடுத்துக்கலாம். அப்படி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாலும் இது கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு உங்களுக்கு புரியும் இல்லையா? எப்பவுமே சூழ்நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில டைமில் நேரம் இருக்கும், இல்லைனா உங்களுக்கே வந்து தனித்தனியாக கொடுக்கணும்னு தோணும். ஒரு சமயம் நேரம் இல்லை, ஒரு டைம் கொடுத்தா போதும். எப்படி இருந்தாலும் இது நிச்சயமாக பலன் கொடுக்கும். ஒரு 3 முறை மொத்தமாக நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு அருட்காப்பு கொடுத்துட்டிங்கன்னா பாதுகாப்பு செயல்பட ஆரம்பிச்சிடும். திரும்பவும் சொல்கிறேன், இது சாதாரணமான விஷயம் கிடையாது, உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. இன்னொன்று, இது எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது. அதனால் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இந்த அருட்காப்பை கொடுத்து நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவர்களும் உங்கள் மூலமாக பலனடையட்டும். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.